வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணலை அப்படின்னா ரொம்பவே வருத்தம் அளிக்குது, ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்பவே டல்லாக போயிட்டுருக்கு. சுற்றி உள்ள விவசாயிங்க காலையிலே வந்து காய்கறிகளை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து 7 முதல் 7.5 வந்து நம்ம விவசாய பொருட்களை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணியாகணும். அதுக்கு மேலே போகிறவங்க வந்து எங்கள் வியாபாரி இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ரொம்பவே கஷ்டமாயிடும் விற்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியதான் வந்து கத்தரிக்காய். இது வந்து ஹைப்ரிட் வகையை சேர்ந்தது, அதுலேயும் பார்த்திங்கன்னா நீட்டு வகை. ஹைப்ரிட்லேயே பார்த்திங்க குண்டு கத்திரிக்காய் பார்க்கலாம், அது காம்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா முள் முள் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த கத்திரிக்காய் உங்களுக்கு காட்ட வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் பச்சைத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் வந்து அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து வியாபாரிங்க கொஞ்சம் நம்ம ஏரியா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து புதுசு, அதனால் கொஞ்சம் அந்த ஹைப்ரிடை விட இது வந்து கொஞ்சம் ஒரு 100-200 கம்மியாக தான் போகும், 200-300 கம்மியாக போகும். சரிங்களா, 100-200 கூட 300-400 கூட கம்மியாக போவோம், ஓகேங்களா. ஸோ எல்லா காயெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய காய்ப்புழு உள்ள அதாவது சொத்த காயை வந்து பிரிச்செடுக்கணும், டேமேஜ் காயெல்லாம் பிரிச்செடுத்துட்டு ஸோ கூடையாக கட்டி தான் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ வேலையை பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் வந்து நம்ம பொறுக்கிட்டுருக்கோம், அதுலேருந்து சொத்தக்காய் டேமேஜ் காயெல்லாம் பொறுக்கி எடுக்கிறோம். தோட்டத்தில் வந்து காயை அறுத்துட்ருக்காங்க, இன்னும் நமக்கு வந்து காய் தேவைப்படுது. இருந்தாலும் வந்து தோட்டத்தில் அறக்கிறதுனால அதை கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு கூடையாக எப்படி கட்டுறோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் போகுது, கத்திரிக்காய் எவ்வளோ கிலோ இருக்குது, முதல் கொண்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்ல போகிறேன். ஃபைனலி வந்து முடிஞ்சாச்சு, முடிச்சிட்டோம். இது வந்து 15 கிலோ எடை கொண்ட கத்திரிக்காய் வந்து நம்ம 600 ரூபா வந்து சேல்ஸ் பண்ணோம் மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி அதாவது அந்த இன்னொரு ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா வந்து 1000 ரூபா போகுது கூட, இது நமக்கு வந்து இது வந்து 600 ரூபா தான், ஒரு 400 ரூபா டிஃப்ரெண்ட்டில் போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, வீடியோ பார்க்குற எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.